ஓம் சாந்தி. தெய்வீக சகோதரர் ராஜயோகி பிரபாகுமார் சுந்தரேசன் அவர்கள் சென்னையிலே இறைப்பணிக்காக தன்னை அர்ப்பணம் பண்ணியிருந்தார். ரோசி பேகந்தி அவர்களுக்கு வலதுகரமாக இருந்து தமிழ்நாட்டு சேவைக்கு அஸ்திவாரமாக இருந்தார். அவர் தன் உடல், பொருள், மனம், நேரம் அனைத்தையுமே ஆன்மீக சேவைக்காக அர்ப்பணம் செய்தார். ஒரே எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தினார். ஏழை பணக்காரர்கள் என்ற வித்தியாசமில்லாமல் அனைவரிடம் ஒரே மாதிரி அன்பு செலுத்தினார். பிராமண பரிவாரத்திடம் அனைவரிடமும் அன்பாக இருந்தார். அவர் என்னை முதல் முதலாக என் லவகீக வீட்டிலே வந்து என்னை சந்தித்தார். என்னை சென்னருக்கு அழைத்து செல்வதற்காக சாந்தா தேதி அவர்கள் அவரை வீட்டுக்கு அழைத்து வந்திருந்தார்கள். அவர் வீட்டில் வந்து பார்த்த உடனேயுமே பெரிய குடும்பம், இந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி அன்றையிலிருந்து இன்றைக்கு கடைசி நாள் வரைக்கும் என்னிடத்தில் என்னுடைய வயசுக்கு மரியாதை கொடுத்தார். என்னிடத்தில் அன்பாக இருந்தார். அவரை நினைத்தால் அவரை போல் யாருமே இல்லை என்று எனக்கு தோணுகிறது. உடல், பொருள், மனம், நேரம் அனைத்தையுமே இறைப்பணிக்காக அர்ப்பணம் செய்தார். அவருடைய ஆத்மாவை பாப்தாதா அட்வான்ஸ் சேவைக்காக, அட்வான்ஸ் பார்ட்டிக்காக அழைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். எல்லாரிடமும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தினார். அனைத்தையுமே இறைப்பணிக்காக, சேவா 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 சேவா, தன்னுடைய உடல் நலத்தை கூட கவனிக்காமல் சேவைக்காகவே அர்ப்பணம் பண்ணிவினார். இப்படி ரோசி பெஞ்சிக்கு வலதுகரமாக இருந்தார். பா, சேவை சேவை சேவை, பிரதானம் சேவைதான் பிரதானம். சேவா கடைசி மூச்சு வரைக்கும் சேவா. என்றைக்கு ஞானம் கேட்டாரோ அன்றைய நாளிலிருந்து கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் சேவாதான் பிரதானம். பாபா நினைவு சேவா சமநோக்கில் இருந்தார். நம் கண்ணார பார்த்தோம். அவருடைய ஆத்மா அட்வான்ஸ் பார்ட்டியில் சேவைக்கு போயிருக்கும் என்று நினைக்கிறேன். அவருக்கு என் மனதார சிரத்தஞ்சலி செய்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைக்கி நம்ம ரெஸ்பெக்டட் சுந்தரேஷன் பை பிரதி கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டிஸ், கொஞ்சம் சர்வீசஸ் பிரதி நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சென்னை தமிழ்நாடு ஜோனுடைய சர்வீசஸ் ரோசி பேஞ்சி, லக்ஷ்மி பேஞ்சி, சாந்தா பேஞ்சி மூலமாக பாபானுடைய பிரேரணா பிரமாணே 1970 தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். 1972-73 கொஞ்சம் ஃபேமிலிஸ், கொஞ்சம் சமர்ப்பண் சகோதரி கூட பாபா எக்கிலே வந்தாங்களா, பட் ஜஸ்ட் அ ஃபியூ. இதுக்கு உள்ளே 1975 நம்ம ரெஸ்பெக்டட் பேஞ்சிஸ் ஒன் ஸ்பிரிச்சுவல் ஃபேர் ஆர்கனைஸ் பண்ணாங்களா. அது ஃபேர்னுடைய பிளானிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்கனைசிங் சர்வீசஸ்க்காக ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நம்ம பிராமின் ஃபேமிலினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இங்கே சென்னையிலே வந்துட்டு சேவா பண்ணியிருக்கிறாங்களா. ஸ்பெஷலி இதில் கர்நாடகா, டெல்லி, ஈஸ்டர்ன் கல்கட்டா அந்த சைட்லேருந்து நிறைய பேர் வந்துட்டு பாபானுடைய சேவா பண்ணியிருக்கிறாங்களா. 75 ஸ்பிரிச்சுவல் ஃபேர்லேருந்து அப்புறம் சென்னையில் இருக்கு பிராமின் பரிவார் கொஞ்சம் அந்த டைம்லேருந்து ப்ரோக்ரெஸ் ஆகிருக்குது. கேள்விப்பட்டிருக்கிறேன் சுந்தரேஷன் பை அண்ட் சுப்பிரமணியம் பை அந்த டைம் அது ஸ்பிரிச்சுவல் ஃபேர் வழியிலே போகும்போது சரி இது ஃபேர் போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படி ஜஸ்ட் வித் இன்க்விசிட்டிவ்னஸ் ஃபேரில் உள்ளே போனாங்களா. அப்போலேருந்து பாபானுடைய டச்சிங் ரெண்டு பேருக்கு ப்ளஸ் சரஸ்வதி மாதாவுக்கு ஒன் விதமாக சொல்லலாம் ஃபுல் ஃபேமிலி பாபா கிட்டே வந்திருக்கிறாங்களா. அதே மாதிரி அது டைம்லேருந்து நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பாபா கிட்டே வந்தாங்களா. அப்புறம் கோர்ஸ், கிளாஸஸ் அதெல்லாமே நல்லபடியாக ஆரம்பிச்சு. சுந்தரேஷன் பையனுடைய ஸ்பெஷல் ரோல் சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம பாபா கிட்டே வரும்போது நம்ம எல்லாருக்கும் ஹிந்தி லாங்குவேஜ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டு தெரியாது. பட் பாபா கிட்டே வந்துட்டு முரளி கேட்டுட்டு அதிலே தான் நம்ம கத்திக்கிறோம். ஸோ சுந்தரேஷன் பையனுடைய ஸ்பெஷல் ரோல் அப்படி சொல்லலாம், ஹீ ஆக்டட் ஆஸ் அ பிரிட்ஜ்.
वन ब्रिज ले इपड़ी नडंदिट्टु रंडु पक्कम लेफ्ट एंड राइट बैंक ले पोरू सो नम अप्पड़ी विजुअलाइज पन्नला बाप दादा नम रिस्पेक्टेड बेंजीस प्लस वरवंग ब्रदर्स सिस्टर्स किटेंदु वन ब्रिज मादरी आक्ट पन्नीट्टु एल्ला क्वेश्चन्स एल्ला एक्सप्लेनेशन्स बाबा नुडिय नॉलेज योगा अनुभव मूलमा शेयर पन्नदुक्काग वन स्पेशल इंस्ट्रूमेंट इरुंदार एना नम्म एल्लार्क्कु चिन्ना चिन्ना केल्वी कूड़ वरुम ब्राह्मिन लाइफले इदु विषयले एन्ना पन्नलाम बाबा ये इंद मादरी सोलिरुक्कारु बट नमक्कु नरिया वाटी हेजिटेशन वरुम कि अवलो पेरिय बेंजी किटे इदु चिन्ना विषय इप्पडी केक्कलाम नम्म யார்கிட்டே பேசலாம் யார்கிட்டே கேட்கலாம் ஸோ அதிலே சுப்பிரமணியம் பை அண்ட் சுந்தரேஷன் பையனுடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் எல்லாருக்கு பாபானுடைய யஜ்ய பிரதி புரி வைக்கணும் எல்லார் சர்வீசஸ்லே ஆல்வேஸ் இன் த ஃபோர் ஃப்ரண்ட் அப்புறம் 75 அப்புறம் நம்ம எல்லாருக்கு தெரியும் தமிழ்நாடுனுடைய நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் கூட பாபானுடைய சேவை ஆரம்பித்து நம்ம மதுரை கோயம்புத்தூர் சேலம் இப்படி ஒன் ஒன் டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஞாபகம் பண்ணிட்டு போகலாம் ஸோ எல்லா சேவாலே அப்போலேருந்து நம்ம ரிஸ்பெக்டட் ரோசி பேஞ்சி லக்ஷ்மி பேஞ்சினுடைய ஸ்பெஷல் பால்னா ஸ்டெப் ஸ்டெப்லே கைடன்ஸ் அதிலே இவர் எல்லாம் நல்லா ப்ரோக்ரெஸ் பண்ணாங்களா சுந்தரேஷன் பாய் கூட மரியாதாலே நியம்லே ரொம்ப பக்கா இருப்பார் வன்மை விஷய பேஞ்சிக்கிட்டே கேட்காம பண்ண மாட்டார் பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1983 கூட எம்யூசி கிரவுண்ட்ஸ்லே ப்ளஸ் வள்ளுவர் கோட்டம்லே அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் 1985 ஸ்பெஷலி கன்னியாகுமரி டு டெல்லி பதயாத்திராலே சுந்தரேஷன் பாயினுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் இருந்துச்சு அந்த டைம் இருக்கு எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்களா பட் பிஃபோர் த மீடியா எல்லா க்வெஸ்சன்ஸ்னுடைய ஆன்சர்ஸ் கொடுக்கணும் வேறு சுந்தரேஷன் பாயினுடைய ஸ்பெஷாலிட்டி சொல்லலாம் ஆல்வேஸ் அப்ரோச்சபிள் யார் வேணும்னா ஃபோன்லே பேசலாம் நேராக சந்திக்கலாம் எந்த விஷயமா என்ன கேள்வி வேணும்னா கேட்கலாம் எந்த டைம் வேணும்னா சந்திக்கலாம் அவருக்கு மோஸ்ட்லி நான் பார்க்க வரைக்கும் ஏதாவது விஷயிலே ஆங்கர் கோ ரொம்ப கம்மி வரும் அப்படி சொல்லலாம் எக்ஸப்டிங் எவ்ரி ஒன் இன் ஆல் வேஸ் அஃப்கோர்ஸ் நம்ம பிராமின் பரிவாரிலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெரைட்டி பிராமின்ஸ் இருக்காங்களா சமர்ப்பன் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லேயே கூட பெரியவங்க சின்னவங்க பிரதர்ஸ் இருக்கிறாங்களா பட் எல்லாருக்கும் வெரி ஈஸிலி அப்ரோச்சபிள் எல்லா க்வெஸ்சன்ஸ்னுடைய சாட்டிஸ்ஃபைங் ஆன்சர்ஸ் எல்லாருக்கு கொடுக்கணும் இது கூட பாபானுடைய யஜ்யனுடைய ஒன் வெரி டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா பாபா டைம் டு டைம் நம்ம எல்லாருக்கு நிறைய இஷாரா கொடுத்துட்ருக்கிறாரு அது சூக்ஷ்ம இஷாரா கேட்ச் பண்ணிவிட்டு அது மாதிரி நடக்கணும் அதே மாதிரி எல்லாருக்கும் கூட கைட் பண்ணும் இது ஸ்பெஷாலிட்டி கொஞ்சம் பேர்கிட்டே தான் இருக்கும் இன்னும் சுந்தரேஷன் பிரதர் பற்றி பேசலாம் இங்கே ஹாப்பி வில்லேஜ் ரிட்ரீட் சென்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் சர்வீசஸ்லே பிரதர்னுடைய ஆரம்ப காலிலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் இருந்துச்சு ஒன் எக்ஸாம்பிள் என்னுடைய தன் மன் தன் சமை சங்கலப் சுவாஸ் நான் யஜ்யலே சஃபல் பண்ணிட்டு எல்லார் முன்னாடி ஒன் எக்ஸாம்பிள் இருக்கணும் அதுக்காரனே எல்லாருமே நமக்கு ஃபாலோ பண்ணுவாங்களாம் இன்னும் ஒன் பக்கம் நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம் பாபானுடைய முரளி மதுபன்லேருந்து ஹிந்திலே தான் வருது அது இந்த பிகினிங் டேஸ் தமிழ்லே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணோம் ப்ளஸ் அது பிரிண்ட் பண்ணோம் ஏன்னா பாபா சொல்கிறாரு முரளி நம்ம வீட்டிலே உட்காந்துட்டு ரிவைஸ் பண்ணோம் ஸோ ரிவைஸ் பண்ணதுக்காக லோக்கல் லாங்குவேஜ்லே பிரிண்டிங் பண்ணணும் தட் வாஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் ஸோ அதிலே சுந்தரேஷன் பையனுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் சாக்கார் முரளி ப்ளஸ் அவ்யக்த முரளி
அண்ட் ஸ்லோலி மதுபனுடைய புக்ஸு ஹிந்தி இங்கிலீஷ் அதெல்லாம் புரிஞ்சிட்டு தமிழ்லே எந்த பாஷாலே என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம் இதிலே சுந்தரேஷன் பாயினுடைய வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அது சேவாலே கலந்திருக்கிறாங்களா. இன்னொன்று விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் கி பாபா சொல்கிறாரு வீட்டில் இருந்துட்டு ஆஸ் அ சரண்டர் லைஃப் பாபானுடைய வாரிசு ஃபேமிலினுடைய ஒன் நல்ல எக்ஸாம்பிள் எல்லார் முன்னாடி சொல்லலாம். சேவானுடைய ஃபீல்ட்லே ஒன் சென்டென்ஸ் நான் யூஸ் பண்ண விரும்புகிறேன். வென்எவர் வெரெவர் வாட் எவர் சேவா அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் அண்ட் எவர் ரெடினுடைய ரோல் பிரதர்னுடைய விசேஷ்தான். எந்த டைமில் எந்த சேவா இருந்தாலும் இங்கே இருந்தாலும் எனி வெரைட்டி ஆஃப் சேவா நான் சென்னையில் இருக்கும்போது பார்த்துருக்குறேன். ஒன் நாள் கூட பெஞ்சிக்கு எங்களுக்கு முடியாது, என்னுடைய ஹெல்த்து சரியில்லையே, நான் இந்த ஊருக்கு போக முடியாது, கொஞ்சம் கடையில் வேலை இருக்குது, ஒன்மே எக்ஸ்கியூஸ் கொடுக்கலையே. நிறைய ப்ரோக்ராம்ஸ் டெல்லியிலே கல்கட்டாலே கூட பேஞ்சி கூட நடத்திருக்கிறாங்களா. ஸோ பாபா அண்ட் பேஞ்சி என்ன சொன்னால் அதுக்கு ஹாஞ்சி மென்டல் அண்ட் இன்டலெக்சுவல் எக்ஸெப்டன்ஸ். அப்புறம்தான் அது வேலை நம்ம 100% இன்வால்வ் ஆகிட்டு பண்ண முடியும். ஸ்பிரிச்சுவல் மெச்சியோரிட்டி நம்ம எல்லா ஞானத்துலேயும் வரும். அப்புறம் 5 இயர்ஸ் அப்புறம் 10 இயர்ஸ் அப்புறம் 20 இயர்ஸ் அப்புறம் கியானுடைய டெப்த்து மதுபன் பட்டீஸ்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிலே நமக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சியாரிட்டி கிடைக்கும். ஸோ சுந்தரேஷன் பாய் தமிழ்நாடு ஜோன்காக தமிழ்நாடு பாண்டிச்சேரி ப்ளஸ் சவுத் கேரளா சென்டர்ஸ்க்காக ஒன் வெரி ஸ்பிரிச்சுவல் மெச்சியோர் பர்சன் ஒன் வெரி ஸ்ட்ராங் பில்லர் ஆஃப் சப்போர்ட் தமிழ்நாடு சேவாக்காக இல்லையே பட் வேர்ல்ட் வைட் தமிழ் சேவானுடைய ஒன் ஹம்பிள் எக்ஸாம்பிள். சுந்தரேஷன் பாயினுடைய நேச்சர்லே நிறைய திவ்ய குண நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆல்வேஸ் சிம்பிள் ஹம்பிள் very adjusting, no expectations from anyone, always giving and satisfying others. நிறைய டாலரேட் பண்ண வேண்டி கூட வரும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சேவாலே நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும், நிறைய விஷயம் வரும். பட் அதெல்லாமே டாலரேட் பண்ணிட்டு சமானிக்கு சக்தி வன்மே நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி நடந்துச்சு அது வன்மே காட்டாமே நடப்பார். ஸோ இது மாதிரி ஒன் ஸ்பெஷல் பர்சனாலிட்டி ஒன் டிவைன் பர்சனாலிட்டி எல்லாருடைய ஹிருதயிலே சுந்தரேஷன் பைக்காக ஒன் இடம் இருக்குது. சமர்ப்பன் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் புது கன்யாஸ் பிராமின் ஃபேமிலியிலே வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்வேஸ் இன்தூசியாசம், ஆல்வேஸ் இது மாதிரி பண்ணுங்க இது மாதிரி பண்ணுங்க அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு இன்னும் ஊக்கம் உற்சாக கொடுத்துட்டு முன்னேற்றம் இப்படி பண்ணோம் அதனுடைய கைடன்ஸ் நல்லா கொடுப்பார். நம்ம அப்படி சொல்லலாம் ஒன் ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச். இப்போது பாபானுடைய யக்ஞ இப்படி இருக்குது, இப்போனுடைய சேவா இப்படி இருக்குது, வர டைம்லே நம்ம எல்லாருக்கு என்னென்ன தேவை இருக்கும் என்ன பண்ணலாம் நம்ம அது அப்ரோச் கூட பிரதர்னுடைய பர்சனாலிட்டியிலே நம்ம பார்த்தோம். தியாக் தபஸ்யா அண்ட் சேவானுடைய ஒன் எக்ஸாம்பிள் நம்ம எல்லார் முடி. ஸோ நம்ம அப்படி சொல்லலாம் சுந்தரேஷன் பாய் வில் ஆல்வேஸ் பி லிவிங் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பிராமின் சோல் ஆஃப் தமிழ்நாடு ஜோன் ஆஃப் இந்தியா அண்ட் ஆஃப் த வேர்ல்ட். மவுண்ட் அபுலே கூட பிரதருக்கு
எல்லாருக்கும் தெரியும் சுந்தரேஷன் பிரதர் பற்றி. ஏன்னா லாங்குவேஜ் ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் இது எல்லா லாங்குவேஜஸ்லேயே ஃப்ளூயன்சி இருக்கிறது காரணே மவுண்ட் அபுலே பெஞ்சி கூட நிறைய மீட்டிங்ஸ்லே பட்டீஸ்லே அனுப்பிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்சஸ் பிரதர்ஸ்க்கு கிடைக்குது. பெரிய தாதீஸ் சரண்டா பிரதர்ஸ் கிட்டே கூட ரொம்ப ஈஸிலி மூவ் பண்ணுவார். வன் நம்பிக்கை இருக்கவங்க சொல்லலாம், வி கேன் ஷேர் எனி திங் வித் ஹிம். அது எல்லாருடைய மனசில் இருந்துச்சு. நம்ம என்ன வேணும்னா பிரதர் கிட்டே நம்ம பேசலாம், பிரதருக்கு ஃபீல் ஆகாது, நமக்கு புரி வைப்பார் இது என்ன இருக்குது இப்படி இருக்குது. ஸோ ரியலி பாபா ஹேஸ் கிவின் ஹிம் அ நியூ ரோல் ஃபார் த அப்கமிங் கோல்டன் ஏஜ். ஓம் சாந்தி, தேங்க்யூ. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நம்மளுடைய மதிப்புக்குரிய சுந்தரேசன் சகோதரர், எனக்கு யூத் இயரு 1985 இருந்து நல்லா தெரியும். எங்களோட கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரை பாத யாத்திரையில் வந்தார். நல்ல சேவாதாரி, சுறுசுறுப்பாக இருப்பார், எல்லாரையும் சிரிக்க வைக்குவார், ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணுவார். அதுக்கு பிறகு கிருஷ்ணகிரியில் ஹெல்த் ஃபேர் வச்சுருந்தோம், 8 வந்து நல்லா சர்வீஸ் பண்ணார். ஹெல்த் ஃபேரில் கெட் டுகெதர்ஸ் வச்சுருந்தோம். அப்போ அவங்க ஃபேமிலி சுந்தரேசன் பிரதர், சுப்பிரமணி பிரதர், மாதாஜி எல்லாருமே வந்து நல்ல ப்ரோக்ராம் பண்ணாங்க, பண்ண வச்சாங்க. அதன் பிறகு நம்ம கிருஷ்ணகிரி சென்டருடைய வெள்ளி விழா ப்ரோக்ராமில் 12 ஜோதிர்லிங்கங்கள் ப்ரோக்ராம் வச்சுருந்தோம். அதுக்கு கெஸ்டாக வந்தார். தர்மபுரியில் வீடு ஓப்பன் செய்கிறபோது திருப்பு விழாவுக்கு ரத்தன்மணி தாதி வந்திருந்தாங்க, அங்கே வந்து நல்லா சர்வீஸ் பண்ணார். அங்கே அதியமான பேலஸில் விஐபிங்களுக்கு கெட் டுகெதர் வச்சுருந்தோம், அந்த கெட் டுகெதர் அவர் தான் நடத்தி கொடுத்தாரு. அதன் பிறகு கிருஷ்ணகிரியில் மறுபடியும் ஜோதிர்லிங்கங்கள் ப்ரோக்ராம் வச்சுருந்தோம். அப்போ வந்து ப்ரெஸ் மீட் எல்லாம் நடத்தி 5 இருந்து ப்ரோக்ராம்ஸும் நடத்தி கொடுத்தாரு. எல்லா ப்ரோக்ராமுங்களும் நடத்தி கொடுப்பாரு, நல்லா தெரியும், ரொம்ப நல்லவர். அவர் ஃப்யூச்சரு நல்லா சேவை செய்வதற்காக அட்வான்ஸ் பார்ட்டிக்காக பயிர்ப்பார், நம்ம நல்லா தான் நினைக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பிரம்மா குமார் குமாரிங்களுக்காக நல்ல சமயம், தீவிர முயற்சியும் நம்மளுடைய கடைசி சமயத்துடைய சுரூபத்தையும் அடையக்கூடிய ஒரு நல்ல காலம். இந்த நல்ல காலத்தில், நம்மளுடைய நல்ல காலத்தில் அவர் ஏஞ்செல்லாம் போயிருக்காருன்னா அது ரொம்ப சந்தோஷமானான்னு சொல்ல முடியாது. ஆனாலும் பிரதருக்கு என்னுடைய எங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி சார்பாக ரொம்ப 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 அஞ்சலி செலுத்துகிறோம். ஓம் சாந்தி. விழுப்புரம் இருக்கும் நான் அம்புஜம். நான் விழுப்புரத்துக்கு வந்து 32 வருஷங்கள் ஆயிடுச்சு. விழுப்புரத்தில் நான் வந்ததுலேருந்து நம் தமிழ்நாட்டுடைய மூத்த ஆதி ஆத்மா சுந்தரேஷன் பிரதர், ஆரம்பத்தில் அவர் அடிக்கடிக்க விழுப்புரத்துக்கு வருவார், வந்தால் நல்ல அனுபவங்கள் கிளாஸுங்க எல்லாம் எடுப்பார், பட்டிக்கெல்லாம் வருவார். மாதத்துக்கு 3-4 தடவை அவர் இங்கே விழுப்புரம் வருவார். அப்பொழுது லக்ஷ்மி பேஜி, ரோஸி பேஜி எல்லாம் இருந்தாங்க சென்னையில். அப்போது அவர் தமிழ்நாட்டில் பல கடைகளில் பிஸ்னஸ்க்காக
வருவார், துணி கடைகளுக்கு ஆர்டர் வாங்கிட்டு வருவார். அதுக்காக விழுப்புரத்துக்கு நடுவு நடுவில் வருவார், நிறைய க்ளாஸு அனுபவங்கள் அங்கே சொல்லிட்டு போவார். நமக்கு எனக்கு வந்து ஊக்குவிச்சத்தை கொடுத்தாரு, மற்றும் தைரியத்தை கொடுத்தாரு. மற்ற சிஸ்டர்ஸுங்களுக்கு எல்லாருமே ஊக்குவிச்சத்தை கொடுத்து பாராட்டுவார். அவருடைய விசேஷத்தை என்னன்னா, யாரையும் தப்பா தவிர மனம் புண்படுத்துகிற அளவுக்கு எதுவுமே இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. தந்திரமாக யுக்தியாக அவர் வந்து முன்னேற்றத்துக்காக சொல்வார். சில கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலுமே, இது இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் பரவாயில்லை அப்படின்னு சொல்வாரே தவிர நேரடியாக சொல்லி மனசு புண்படுத்துறது இல்லை. ஆக்சுவலி சுந்தரேஷன் பிரதர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு என்றது எனக்கு ஃபீல் ஆகலை. நம் கூடவே எப்போதும் இருக்கிறாரு என்ற நினைவு தான் எனக்கு வருது. ஆனாலும் ஸ்தூல உடம்பை விட்டு போனாலும் அவர் சூக்ஷ்ம உடம்பு மூலமாக எல்லாரையும் கண்காணிப்பார். பிறகு சூக்ஷ்ம மனசா சேவையும் அவர் பண்ணுவார் என்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் மூலமாக அட்வான்ஸ் பார்ட்டிக்கு போயிருந்தாலும் அட்வான்ஸாக அவர் நிறைய சேவை பண்ணக்கூடியது கருத்து ஒரு பாவனை ஒரு மூச்சு பேச்சில் இருக்குது. ஆகையாலே மீண்டும் சுந்தரேஷன் பிரதர் தமிழ்நாட்டுடைய சேவையை பண்ணுவார். அவருக்கு ரொம்ப ரொம்ப நான் அன்பு நினைவுகளை சொல்கிறேன். அவர் நல்லா இருப்பார், மீண்டும் வருவார் என்பதே என்னுடைய அன்பான ஒரு கருத்து என்பது நான் தெரியப்படுத்துகிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நம்முடைய அன்பான பிரதர் சுந்தரேஷன் அவர்கள் சேவையில் அநேக ஆத்மாக்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேவாதாரியாக இருந்தார். அவர் நிமித்தமான ஆத்மாக்கள் என்ன சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு பாபா அவனுடைய ஆக்யாக்காரி குழந்தையாக இருந்தார். கடைசி நேரத்தில், அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக, அவர் தன்னுடைய சுய முயற்சியின் மீது ரொம்ப கவனம் வச்சுட்டு இருந்தார். யாரோடவும் ஜாஸ்தி அவர் பேசுகிறதில்ல, அவ்யக்த முரளியை ஸ்டடி பண்ணிட்டு இருந்தார். இது எல்லோருமே அனுபவம் பண்ணியிருந்திருக்கீங்க. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறப்ப, அதாவது பேச்சு திறமை இருக்கக்கூடிய காரணத்தினால எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த ஆத்மாவுக்கு கிடச்சிருக்கு. வியாபார ரீதியாக தமிழ்நாட்டில் பல ஊர்களுக்கு அவர் போயிட்டு வருவார். அந்த ஒரு காரணத்தினால அவர் அடிக்கடி திருப்பூர், ஈரோடு, கரூர், திருச்சி இந்த மாதிரி ஊர்களுக்கு போய் அவர் வியாபாரத்தினுடைய ஒரு தொடர்பு வச்சுட்டு இருந்தார். வியாபாரத்துக்காக எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு வரதுண்டு. இப்படி பார்க்குறப்போ அவருடைய மனதில் அந்த மாதிரி ஒரு சங்கல்பம் வந்து, கரூர், அதாவது பெட்ஷீட்டுக்கு முக்கியமான ஊர், அந்த ஊர் மக்களுக்கு நம்ம சேவை பண்ணிக்கலாம். அந்த ஊர் மக்களினுடைய அந்த ஒரு மனநிலையை அவர் தெரிஞ்சுக்கிட்டு பேஞ்சி வீட்டை சொல்லி அப்புறமா அந்த இடத்துல சேவை ஸ்டார்ட் பண்ணது 1992. அப்போ எனக்கு கூட பாபா அந்த நேரத்தில் அங்கே போய் சேவை பண்ணுறதுக்காக சான்ஸ் கொடுத்துருந்தாரு. இந்த ஆத்மாவுடைய உற்சாகத்தை பற்றி சொல்லவே முடியாது. காலையிலிருந்து மதியம் வரைக்கும் எப்படியோ ஒரு 10-20 கடைக்கு போயிட்டு வந்துடுவார். அப்படின்னா பெரிய பெரிய டெக்ஸ்டைல் ஓனர்ஸ், சாதாரண வியாபாரி கிடையாது, ரொம்ப பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன். அவங்கள வந்து காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு 20 பேர் பார்ப்பார். மத்தியானம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதன் பிறகு இன்னொரு 20 பேர் பார்க்குறாரு. அந்த காலத்தில் ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் ரெண்ட்டு. இப்போது 6 மாதம் யார் பொறுப்பெடுத்துக்கிறாங்களோ, 6 மாதம் ரெண்ட்டு மட்டும் கிடையாது, மற்ற எல்லா விதமான ஒரு செலவுகளையும் கூட அவர் தான் செஞ்சிட்ருந்தார். அந்த மாதிரி ஒரு சேவையை அவர் செய்ததை நம்ம பார்த்தோம். இப்படி அவர் நிறைய சேவை செய்து
நிறைய ஆத்மாக்கள்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை வாங்கினாரு. பேஞ்சிங்களுடைய மனதை ஜெயிச்சாரு. பாப்தாதாகிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை வாங்கினாரு. இப்போ அந்த ஆத்மாவில் இந்த ஆசீர்வாதங்களினுடைய ஒரு சமஸ்காரம் நிறைய அவரை நிரப்பிக்கிட்டாரு. இன்றைக்கி அவருடைய 13வது நாளாக போது. இப்போ இத்தனை நாட்கள் சூக்ஷ்மத்தில் அவர் நம்மகிட்ட இருந்தார். இன்றிலிருந்து பாப்தாதா அவரை வேறு ஊருக்கு வேறு விதமான ஒரு சேவைக்கு அனுப்பி வைக்க போகிறாரு. அதனால் நம் அனைவரும் ரொம்ப சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியுடன் அந்த ஆத்மாவை இன்னொரு உடலுக்கு, இன்னொரு வீட்டுக்கு, இன்னொரு ஊருக்கு, வேறு மாதிரி சேவைக்காக நம்ம அனுப்பி வைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரியான இந்த ஆசீர்வாதங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு மனதால் சுப பாவனையுடன் ஸ்ரத்தாஞ்சலி கொடுப்போம். ஓம் சாந்தி. சாந்தி. நம்ம கூட ஆரம்பத்திலிருந்து இதுவரை கூடவே இருந்து சேவை செய்த ஆத்மா, எந்த ஒரு மேடைன்னாலும் சுந்தரசன் பிரதர் தான் பார்க்கணும். ஆரம்பம் முதல் முடிவு வரை இருந்து நல்ல விதமாக சேவை செய்வார். மெட்ராஸ் மட்டுமல்ல, எல்லா ஊர்களிலும் அவர் வந்தாலே எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. அவருடைய சிரிப்பு, நடை உடை பாவனை, வாயில் எப்போதுமே பாபா பாபா பாபான்னு தான் வருது. அதை பார்த்து நாம அது போல விருதரே பாபா சேவைக்காக தான் கூப்பிட்டுருக்காரு, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்காக அஞ்சலி செலுத்தி நம்ம அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். அவர் எப்போதுமே எல்லா பிறவியிலையும் உடல் பொருள் ஆகி அனைத்திலும் பெரியவராகி பாபா சேவை செய்வார்னு நம்பிக்கையோடு. இப்போ கூட கன்னியாகுமரியில் பெரிய மீசை கட்டணும்னு அவருக்கு ஆசை. அதை பாபா அதுக்குள்ள அவருக்கு டைம் முடிஞ்சு போயாச்சு. ஆனாலும் ரெண்டாவது ஆனந்த பாய் இருக்காரு, அதை முடிச்சு தருவார். நம்ம சுந்தரசன் பாய்க்கு அஞ்சலி செலுத்துங்கோ. அவர் போகிற இடத்துல சுகம் சாந்தியோடு வாழ வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நம்முடைய மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய சுந்தரேஷன் சகோதரர் ஸ்தூல ரூபத்தில் நம்மிடையே இல்லை. ஆனாலும் அவர் செய்த சேவையின் மூலம் அல்லது அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் மூலமாக எல்லாருடைய நினைவுகள்லையும் நிலைத்திருக்கிறார் என்றே சொல்லலாம். அதாவது நான் அவரை 1976 பார்த்தேன். அப்போ வந்து வெறும் ஃபியூ குமார்ஸ் தான் இருந்தாங்க. நல்ல சேவை செய்வர், அந்த காலத்தில் இருந்தே நல்ல சேவாதாரி தான், ஆதி ரத்னம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தமிழ்நாடு சேவையினுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்னே சொல்லலாம், அல்லது தமிழ்நாடு எக்யம் வளர்றதுக்கு ஒரு பில்லர் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நான் பார்த்தது ரோசி பேஞ்சிக்கும் லக்ஷ்மி பேஞ்சிக்கும் ரொம்ப பிரியமான ஒரு சகோதரராக இருந்தார். அதாவது பேஞ்சிங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருந்தார், ரொம்ப விசுவாசமாக இருப்பார். அதுதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட். நிறைய ஆசீர்வாதம் இருந்தது, பேஞ்சிங்களுடைய ஆசீர்வாதம். ஆகையால் அவர் வந்து நல்ல சேவை செய்ய முடிஞ்சது. பாபா அவருடைய சேவையை, அவருடைய ஸ்பெஷாலிட்டியே நல்லா யூஸ் பண்ணிட்டார். நான் பார்த்த வரைக்கும் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் ஸ்டேஜ் செக்ரட்டரியாக தான் நிறைய நான் பார்த்துருக்கேன். மற்ற சேவைகளும் செய்திருக்கிறார், ஆனால் அவருடைய சிறப்புன்னு பார்க்கும்போது ஸ்டேஜ் செக்ரட்டரி. உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய நகைச்சுவை உணர்வு, அவருடைய லாங்குவேஜ் மீது இருந்த கமாண்டு, இந்த ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் பாபா நல்லாவே யூஸ் பண்ணிட்டார். மாஸ்டர் ஆஃப் த செரிமனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் செக்ரட்டரியே நல்லா கண்ட்ரோல் பண்ணுவார், டிரான்ஸ்லேஷன் அவ்வளோ சூப்பராக செய்வார். எப்படி அவங்க பெரியவங்க கிளாஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மாடுலேஷனில், அதே மாதிரி ஒரு டோனில் வந்து சொல்லுவார். அதனால் எல்லாருடைய மனசுலேயும் இடம் பிடிச்சிட்டார். அதாவது இப்போ அவர் நம்மிடையே இல்லைன்னா இழப்பு இழப்பு தான், இருந்தாலும் அவர் அவ்வளோ நல்ல சேவாதாரி. பாபா வந்து இன்னும் நல்ல சேவைக்காக அவரை வந்து யூஸ் பண்ணுவார். அதனால் அந்த பிரதருக்கு நம்முடைய
சுப எண்ணங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 1970-71 ரோஸி பெஹஞ்சி சென்னைக்கு சேவைக்காக வரும்போது பெஞ்சி கூட லக்ஷ்மிஜி சாந்தா பெஞ்சி இருந்தாங்க. சேவை செஞ்சிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஜோன் இல்லைங்களா, இப்போ இதை டெவலப் பண்ணோன்னா அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் வேணும். பாபா நிறைய டைமண்ட்ஸை பெஞ்சி கொடுத்தாங்க. ஒரு கட்டடத்துக்கு நிறையா தூண் வேணும் இல்லையா, அதே மாதிரி சென்னை தமிழ்நாடு ஜோன் அப்படிங்கிற அந்த ஜோனு சென்னையிலேருந்து உருவாச்சு. அந்த சென்னைக்கு நிறைய தூண்கள் தேவைப்பட்டது. அதில் ஒரு தூண் பாபா பெஹஞ்சிக்கு நிறைய தூண் கிஃப்டாக கொடுத்தாங்க. அதில் ஒன்று நம்மளுடைய சுந்தரேஷன் பாய். அவர் இவ்வளோ சேவை பண்ணதுனால, அவ்வளோ புண்ணியத்தை எடுத்துகிட்டு போனதுனால கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஒரு ஜென்மம் கிடைக்கும். எங்கே போவார், நம்ம கண்டிப்பாக திரும்ப இங்கே தான் வருவார், நம்ம கூட தான் வருவார், நம்மளுடைய குடும்பத்தில் தான் வருவார். இங்கே சேவை பண்ணால இங்கே நம்மக்கிட்ட தான் அவருக்கு கர்ம கணக்கு கூட இருக்குது, அதனால் கண்டிப்பாக திரும்ப நம்ம கூடயே வருவார். அவர் எப்போவுமே நிமித்தமாக இருக்கக்கூடியவங்களுக்கு சகயோகியாக இருந்திருக்கார். ரோசி பெஞ்சி லக்ஷ்மிஜி அவங்களுடைய பெட்டு அவர். அதே ஏன்னா அந்தளவுக்கு தகுதி இருக்குது, திறமை இருக்குது. அதே மாதிரி பெஞ்சிக்கு பின்னாடி பீனுசிஸ்ட் கூட நல்லா சகயோகம் கொடுத்துருக்காரு. நிமித்தமானவங்க கூட எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. முரளி டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, ப்ரூஃப் ரீடிங், பாட்டுகளெல்லாம் கூட நிறைய இது பண்ணியிருக்காரு. மீடியா சேவை, முக்கியமான மீடியா பீப்புள் எல்லாம் நேரடியாக போய் பார்க்குறது, பேசுகிறது, அனைவருக்கும் திருப்திகரமான பதில் கொடுப்பது, இதிலெல்லாம் அவர் அவரோட திறமையை அவர் காமிச்சிருக்கார். அவர்கிட்ட நான் முக்கியமாக பார்த்த ஒரு குணம் என்னென்னா, எப்போவுமே ஊக்கம் உற்சாகத்தோடு இருப்பார், சதா சந்தோஷமாக இருப்பார், குஷியாக இருப்பார். நெகட்டிவே பேச மாட்டார், எப்போவுமே எல்லாரையும் பற்றியும் பாசிட்டிவாக தான் பேசுவார். அதை குஷியாக இருப்பார், ஊக்கம் மற்றவங்களுக்கும் ஊக்கம் உற்சாகத்தை ஊட்டுவார். எல்லா எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் கரெக்டான பதில் இருக்குது அவருக்கு. எந்த விஷயத்தை பற்றி பேச சொன்னாலும், கிளாஸ் எடுக்க சொன்னாலும் எவர் ரெடி ஆத்மா எடுப்பார். இந்த குணங்கள், இந்த திறமைகள் எல்லாம் நம்மளும் அதை பார்த்து கற்றுக்கணும். இனி வரக்கூடிய குழந்தைங்களும் அதை பார்த்து கற்றுக்கணும். அவங்களும் அதை தன்னுடைய வாழ்க்கையில் பாபியோட சேவைக்காக அவங்க புண்ணியத்தை உருவாக்குறதுக்காக யூஸ் பண்ணணும் அந்த திறமையை. அந்த ஆத்மா பாபாவோட மடியில் சந்தோஷமாக இருக்கட்டும். நல்ல ஒரு ஜென்மம் எடுத்து இன்னும் ஜாஸ்தி சேவை பண்ணுறக்காக தான் போயிருக்கார். நம்ம கண்டிப்பாக அவரை எதிர்பார்க்கலாம் உடனே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரியான, மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய ராஜ்யோகி பிரம்மாகுமார் சுந்தரேஷன் பிரதர் அவர்கள் கலைப்பற்ற, சுயநலமற்ற, எல்லையற்ற சேவை செய்து சென்றுள்ளார்கள். மதிப்பிற்குரிய ரோசி பெஹஞ்சியினுடைய வலதுகரமாக இருந்து, தமிழ்நாட்டினுடைய அஸ்திவாரமாக இருந்து, தமிழ்நாட்டினுடைய சேவையினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர். அவரை போல ஒரு சேவையை யாருமே செய்திருக்கவே முடியாது. அந்த நேரத்தில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாபாவுடைய சேவைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, பிரதருடைய ஒரு ஊக்க உற்சாகத்தை பார்த்தோம் அப்படின்னா, அவரை போல ஒரு உற்சாகம் ஒரு இருந்திருக்க முடியாது. ஒரு விசேஷத்தன்மையுடைய ஒரு உற்சாகம், அவர் தன்னுடைய ஊக்க உற்சாகத்தினாலேயே எல்லாரையுமே ரொம்ப சுலபமாக ஊக்க உற்சாகப்படுத்திடுவார். அந்தளவுக்கு ஒரு நிரந்தரமான உற்சாகம் உடையவர் அவருடைய சேவை. ஒவ்வொன்றையும் நம்ம வர்ணனை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு சேவையிலையும் ஒவ்வொரு விசேஷ குணத்தை நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். அதுலேயே கூட பார்த்திங்கன்னா, மீடியா துறை சேவை இருக்கு இல்லையா, அந்த சேவை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஒரு பெருமிதத்தோடு அந்த ஒரு சேவையை அந்த துறையில் அவர் செய்வார். ஏன் அப்படின்னா, டிவி மூலமாக தான், நியூஸ் பேப்பர் மூலமாக தான் கடைசியில் பாப்தாதா பிரத்யட்சமாக போகிறாரு. அந்த துறையை பாபா எனக்கு கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் வந்து அவருக்கு எப்போதுமே உண்டு. மதுரையில் கூட 2005 மெகா ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த மெகா ப்ரோக்ராமில் பிரதருக்கு மீடியா சேவை தான் கொடுக்கப்பட்டிருந்தது, நியூஸ் பேப்பர் சேவை. அந்த நியூஸ் பேப்பர் சேவையை அவர் ஒரு வாரம் தங்கி இருந்து ரொம்ப அழகாக அந்த சேவையை செய்தாங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அவர் அந்த பேப்பருக்கான பேமெண்ட் எல்லாமே முடித்து கொடுத்துட்டு தான் போனார். எங்கள் சேவைக்கு போனாலும் சரி, அந்த சேவைக்கு போகக்கூடிய இடத்துல நம்மோட சென்டர், நம்மோட சகோதரி, நம்மோட சேவா அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையோடு தான் சேவை செய்வாங்க. அந்த சேவை செய்கிறதுலேயும் அவருக்கு ஒரு குஷியை பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் ஒரு விசேஷத்தன்மையுடையதாக தான் இருக்கும். இப்பேற்பட்ட பாபாவுடைய
அந்த அமூலிய ரத்தனத்திற்கு மனமார்ந்த சிரத்தாஞ்சலியை அர்ப்பணம் செய்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த விசேஷமான நாளில் மதிப்பிற்குரிய நம்முடைய ஆன்மீக சகோதரர் சுந்தரேஷன் பாய் அவர்களுடைய சிரத்தாஞ்சலியை முன்னிட்டு நான் சில அவர் கூட இருந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய சுந்தரேஷன் பாய் தமிழ்நாடு, தென் கேரளா, பாண்டிச்சேரி மற்றும் வெளிநாடுகளிலும் போய் சேவையை செய்து கொண்டு வந்திருந்தார். அப்படியாப்பட்ட நம்முடைய சகோதரர் அவர்களுடைய அனுபவம் என்னன்னா, நான் அவர் கூட சிறு வயதிலிருந்து அனுபவத்தை செய்து கொண்டு வந்திருக்கிறேன். சுந்தரேஷன் பாயை எல்லோரையும் ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பார். அது இல்லாமல் சேவைகள் செய்யும்போது எப்படி எந்த மாதிரி சேவைகள் பண்ணணுன்றது அதையும் அவர் நம்மளுக்கு மிகவும் அழகாக கற்றுக் கொடுத்தார். தமிழில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அதையே வந்து சரி பண்ணக்கூடியதாக இருப்பார் சுந்தரேஷன் பாய். நாம் எங்காவது டூருக்கு போனாலும் முதல்ல என்னிடம் சொல்லுவார், சிஸ்டர் நீங்கள் போய் கேளுங்க, நாம் எல்லோரும் எல்லாம் சகோதர சகோதரிகளை கூப்பிட்டுட்டு நம்ம டூருக்கு போகலான்றது நல்லா என்ஜாய் பண்ணுவார். எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அவர் எல்லோரு கூடவும் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து சேவையும் செய்வார். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஊக்கம் உற்சாகத்தையும் கொடுத்துட்டு வருவார். நான் ஒரு அனுபவம் சொல்கிறேன். எப்போ 94 சில்வர் ஜூப்ளி நடக்கும்போது அந்த சோனியர் புக்கை வந்து தயார் பண்ணுறதுக்காக நம்முடைய மதிப்பிற்குரிய ரோசி பெஞ்சு கூட ஒரு வாரம் இரவும் பகலும் இல்லாமல் அவ்வளோ நல்லா அழகாக அந்த புக்கை தயார் பண்ணி நம்முடைய ரோசி பெஞ்சு சொல்லியிருந்தாங்க. இந்த நாளில் மதுவனில் போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ இரவு பகலும் அவர் உழைச்சின்றது சேவையை பண்ணியிருக்காரு. அதுலேயும் எல்லோருக்கும் நல்ல குஷியை கொடுக்கக்கூடியதாக இருப்பார் சுந்தரேஷன் பாய். யாரையும் வந்து எதையும் பார்க்க மாட்டார். அவருடைய சேவை என்ன இருக்கோ அதையே செய்துட்டு போகக்கூடியதாக இருப்பார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருக்கு கண்ணீர்களை பார்த்தவனே என்னாகனா, நம்முடைய மூத்த சகோதரிகளுக்கு சொல்லுவார் என்னன்னா, நீங்கள் கன்னியாசு பட்டி வைங்க, கன்னியாசுக்கு ட்ரைனிங் கொடுங்க, அவங்கள சென்டரில் அழைச்சிக்கோங்க, அவங்கள சென்டரில் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய சுந்தரேஷன் பாய் வந்து இதெல்லாம் ஆலோசனையெல்லாம் எல்லாம் நல்லா அழகாக கொடுப்பார். எப்படி வந்து லெக்சர் பண்ணணுன்றது அதையே கூட அவர் வந்து நம்மளுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காரு. சின்ன குழந்தையில் ஆதியப்பா சென்டரில் இருக்கும்போது எனக்கும் சீதாதேவி சிஸ்டருக்கும் அவர் வந்து இந்திய சொல்லி கொடுத்துருந்தாரு. அந்த இந்தியை மெல்ல மெல்ல படிக்கும்போது தான் இன்றைக்கி இவ்வளோ நல்லா நான் அழகாக படிக்கிறேன்னா, நம்முடைய சுந்தரேஷன் பாயும் நம்முடைய மூத்த சகோதரி ரோசி பெஞ்சுடைய அவங்களுடைய முன்னோடி தான் இருந்து நம்ம இந்தியும் நல்லா படிக்கிறோம். அப்படியேப்பட்ட நம்ம சுந்தரேஷன் பாய்க்கு நான் மனமார்ந்த சிரத்தாஞ்சலியை சமர்ப்பிக்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நம் அனைவருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய சிவபரமாத்மா சர்வசக்திவான்
அவருடைய குழந்தையாக நாம் அனைவரும் இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் நம்முடைய சகோதரர் மூத்த சகோதரருள் ஒருவராக இருக்கக்கூடிய சுந்தரேஷன் பிரதர் அவருடைய இழப்பானது தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு பெரும் இழப்பாக இருக்கின்றது. ஈடு இணை கட்ட முடியாத ஒரு வெற்றிடமாக அமைந்து விட்டது. எப்படி பாபா சொல்லியிருக்கார் இல்லையா, கல்பத்துக்கு முன்னாடி எது நடந்ததோ அதுவா நடக்கும் அப்படின்னு. அப்போது திடீர்னு எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவருடைய இழப்பும் கூட நம் திடீர்னு தான் நடந்திருக்குது. இந்த இடத்த வந்து யாருமே நிரப்ப முடியாது. அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய உடல் மனம் பொருள் அனைத்தும் இஸ்ரேல் சேவைக்காகவே முழுமையாக முழு மூச்சோடு செயல்பட்டு வந்திருக்கிறாரு. மேலும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முன்னோடியாக சேவையில் ஊக்கம் உற்சாகம் அனைத்தும் கொடுத்து அனைவரையும் முன்னேற்றி நடத்தி வந்திருக்கிறாரு. அத்தகைய மகான் ஆத்மாவுக்காக நாங்கள் அனைவருமே ஸ்ருத்தாஞ்சலி, அதாவது இதயபூர்வமான அஞ்சலியை நினைவு அஞ்சலியை செலுத்துகின்றோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சத்தியம் சிவம் சுந்தரம் ஷிவ் பாபாவின் அன்பான குழந்தையான சகோதரர் சுந்தரேஷன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் பிறந்து வளர்ந்து அவர் தன்னுடைய தொழிலுக்காக சென்னை வந்திருந்தார். 21 வயதில் இறை ஞானத்தை பெற்றார். மதிப்புக்குரிய ரோசி பேஞ்சி லக்ஷ்மி பேஞ்சியினுடைய பாலனையில் வளர்ந்த காரணத்தினால் அவர் ஆரம்பம் முதல் இறுதி வரை சக்திசாலியான ஆத்மாவாகவே வாழ்ந்திருக்கின்றார். சதா ஸ்ரீமத்துக்கு முன் வைத்து என்ன ஸ்ரீமத் கிடைத்தாலும் ஹாஞ்சி ஹாஞ்சி என்ற வார்த்தை தான் கூறுவாரே தவிர மாட்டேன், முடியாது, தெரியாது, நாளைக்கு பார்க்கலாம் என்றெல்லாம் ஒரு நாளுமே அவர் கூற மாட்டார். அந்த அளவுக்கு அவர் ரோசி பேஞ்சி லக்ஷ்மி பேஞ்சியினுடைய மீது மிக ஆழ்ந்த மதிப்பு மரியாதை வைத்திருந்தார். ஒரு முறை அவர் தூத்துக்குடி வந்திருக்கும் பொழுது பிராமண பரிவாரத்தில் உள்ள அனைவருக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு சிறப்பாக வகுப்பு நடத்தினார். அன்று நான் அவரிடம் கூறினேன், பிரதர், நீங்க இன்னும் ஒரு நாள் இங்க இருந்துட்டு பிராமண ஆத்மாக்களுக்கு நல்லா ஊக்கம் கொடுத்துட்டு நாளைக்கு நைட்டு சென்னை போகலாமே அப்படின்னு சொன்னேன். அதற்கு அவர் பதில் கொடுத்தார், நான் பேஞ்சி அவர்களிடம் 3 நாள்தான் விடுமுறை வாங்கி கொண்டு வந்தேன், ஆதலால் நாளை காலை நான் பேஞ்சியை சந்திச்சு அவசியம் ஓம் சாந்தி என்று கூற வேண்டும், ஆதலால் எனக்கு ரயிலில் டிக்கெட் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, பஸ்ஸில் எனக்கு டிக்கெட் எடுத்துக் கொடுங்கள், நான் செல்கிறேன் என்று கூறினார். ஆக இந்த சம்பவம் எனக்குள் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் எந்த அளவுக்கு இவர் மூத்த சகோதரியான ரோசி பேஞ்சி அவர்கள் மீது மிகுந்த மரியாதை என்பது வைத்திருக்கின்றார். 3 நாள் விடுப்பு தான் கேட்டிருக்கின்றேன், அதனால் காலையில் நான் சென்று ஓம் சாந்தி சொல்ல வேண்டும் என்று அன்று இரவே தூத்துக்குடியிலிருந்து கிளம்பிவிட்டார். அன்னாருடைய சருதாஞ்சலியை நான் இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் எல்லாம் சங்கம யுகத்தில் பிராமண குல பூஷணங்கள், ஏன்னா அப்படிப்பட்ட பாக்கியம் வெகு சிலருக்கு தான் கிடைக்கின்றது. ஏன்னா நம்மளுடைய ரோசி சகோதரியவர்கள் எப்பொழுதும் புதுமையை விரும்புவார்கள். எப்பொழுதும் செய்வதை விட எல்லாரும் செய்கிறத விட வித்தியாசமாக செய்கிறதுல பெயரும் புகழும் பெற்றவர்கள். நம்மளுடைய தாதி பிரகாஷ்மணி அவர்கள் கூட எந்த ஒரு கிரியேட்டிவாக நியூ ஐடியா வந்தாலும் அதை பற்றி அதை நடைமுறைப்படுத்துவதற்காக ரோசி பேஞ்சியை தான் நிமித்தமாக வைப்பார்கள். நாம் அதை நடைமுறையில் பார்த்துருக்கின்றோம். அப்படிப்பட்ட மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ரோசி பேஞ்சியினுடைய ஒரு செல்ல குழந்தையாகவே கூட நம்மளுடைய மூத்த சகோதரர் சுந்தரேஷன் அவர்கள் இருந்தாங்க. நாங்கள் கூட பல முறை அவர்கிட்ட சொல்லுவோம், நீங்கள் என்ன ரோசி பேஞ்சினுடைய
செல்ல குழந்தையா அடாப்டட் சைல்டான்ட்டு அவர் கூட சிரிச்சுக்கிட்டே எஸ் அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்று, இந்த சங்கம் மிகத்தில் இன்னொரு சிரேஷ்டமான சேவை பாருங்கள், தன் மூலமாக சேவை செய்கிறது. அதை கூட ஒரு ட்ரஸ்டியாக ஆகிட்டு அவருக்கெல்லாம் வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும்லாம் எந்த அவசியமுமே கிடையாது. ஆனால் ரோசி பேஞ்சினுடைய கட்டளையின்படி, அவங்களுடைய டைரக்ஷன் படி ஆரம்பத்துலேருந்தே அவர் அதில் முழுமையாக ஈடுபடுவார். அதே நேரத்தில் விடுபட்டவராகவும் இருப்பார். அவர்கிட்ட ஒர்க் பண்ணவங்ககிட்ட அவங்க ஒரு வேலைக்காரவங்க மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டார். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், நிறைய சகோதரர்கள் அவங்ககிட்ட வேலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பக்கா பிராமண குழந்தைகளாயிட்டு பாபாட்டேருந்து முழுமையான ஆஸ்திகளை அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏன்னா அவர் பிரம்மா பாபா எப்படி டீல் பண்ணாரோ அதே மாதிரி பிஸ்னஸில் கூட டீல் பண்ணுவார். மவுண்ட் அபுக்கு மீட்டிங்கு இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்க்காக வந்தாலும் கூட வயா பாம்பே வருவார், இல்லை திரும்பும்போது வயா பாம்பே போவார், அந்த பிஸ்னஸையும் முடிச்சுக்குவார். அந்த சிக்கனம் என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அவர் வசதியாக செலவு பண்ணலாமே அப்படின்னாலும் கூட பண்ண மாட்டார். ஏன்னா இது யஜ்யத்தினுடைய பணம், பாபாவினுடைய சேவைக்கானது, அதை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவார். பல முறை அவர் கூட அறையில் தங்குற எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நியமங்களில் ரொம்ப கரெக்டாக இருப்பார். அது அமிர்த வெள்ள யோகா ஆனாலும் சரி, இல்லை பிரம்மச்சரிய விரதம் ஆனாலும் சரி, அவருடைய திருஷ்டி விருத்தி சஞ்சலமாகி ஒரு தடவை கூட நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஆன்மீக முயற்சியில் தொடர் முயற்சியை அவர் செய்து கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட மகான் ஆத்மாவுடைய ஸ்ரத்தாஞ்சலியில் பங்கு கொள்வதில் நான் என்னை கௌரவமாக உணர்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சுந்தரேசன் சகோதரர் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது அவருடைய இயல்பான சரளமான சுபாவம்தான். அனைவரிடமும் அன்பாகவும் ஆறுதலாகவும் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். மேடையை அலங்கரிக்கும் குரல் வளம், அர்ப்பணிப்போடு செய்யும் சேவை, அனைவரையும் ஊக்குவிக்கும் சீரிய சிந்தனை, சிரிக்க வைக்கும் குணநலன், இவையெல்லாம் அவருடைய விசேஷத்தன்மைகள். அப்படிப்பட்ட அன்பிற்குரிய நம் மூத்த சகோதரர் சுந்தரேசன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த ஸ்ருத்தாஞ்சலியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மதிப்பிற்குரிய சுந்தரேஜம்பாய் அவர்களை கடந்த 32 ஆண்டுகளாக நான் பார்த்து வந்திருக்கிறேன். பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர், நல்ல ஒரு சோசியலாக பழகுவார். அவர் பெரியராகவும் நம்மளை சின்னராகவும் பார்க்காம எப்போதுமே எல்லார்ட்டையும் ஒன்று போல் பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை நான் பார்த்துருக்குறேன். ஒரு பொழுதும் அவருடைய பேச்சில் சப்தத்தை அதிகப்படுத்தி பேச மாட்டார். சாஃப்டாகவே நல்ல இனிமையாக பேசக்கூடிய ஒரு தன்மையுடையவர். ஏதாவது நம்ம அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது கூட ஞான கருத்துக்களை தெளிவாக சொல்லுவார். காரணம், அவர்கிட்ட நிறைய ஞான பாயிண்ட்லாம் அவருடைய புத்தியில் இருக்குன்னா, பல வருடங்களாக அவர் நம்ம முரளிக்கெல்லாம் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்ருக்கக்கூடிய காரணத்தினால நிறைய ஞானம் அவர்கிட்ட இருக்கும். ஒரு பொழுதும் ஒரு ஆவேசமாக கோபமாக பேசுகிறத நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். ஸோ அந்த அளவிற்கு அவர் இருக்கிறாரு. ஏதாவது அவரை பற்றி நம்ம ஒரு கமெண்ட்டு ஏதாவது அடித்தோம்னா கூட அவர் ஈஸியாக எடுத்துக்கிடுவார். அது வந்து ரொம்ப சீரியஸாக அப்படி நம்மளை இவ்வளோ பெரிய ஆளை நம்ம அப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லலாம் நினைக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஆத்மா. அது மட்டும் இல்லாமல் அவர் பாபாவுக்கு செய்த சேவை எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருந்தாலும் தெரியாட்டலும், இப்போ கடைசியாக அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கும்போது கூட நாங்கள் எல்லோரும் அவருக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, டாக்டரை பார்த்து பேசுகிறது, அவருக்கு காலை மதிய இரவு உணவு எல்லாம் கொடுக்க போகிறதெல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்குறோம். ஆனால் நம்மளை அறியாமலே பாபா நமக்கு எந்த சடவும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக சந்தோஷமாக நாங்கள் அந்த 10 நாளும் 11 நாளும் அவருக்கு அந்த சேவை செய்யும்போதே புரிந்து கொள்ள முடியுது அவர் எவ்வளோ பாபாவுக்கு மனசார சேவை செஞ்சுருப்பாரோ அந்த ரிசல்ட்டை நம்ம இந்த 10 நாட்களில் பார்த்தோம். அதனால் நல்ல ஒரு சிரேஷ்டமான ஆத்மா, தமிழ்நாடு சேவைக்கே ஒரு பில்லராக இருந்தார்.
எனிஹோ பாபாவுக்கு அவருக்கு அடுத்த சேவைக்கு அனுப்பிட்டுருக்கும் போல் இருக்கு, அதனால் அனுப்பி வச்சுருக்கிறாரு. சொந்த ஆத்மாவுடைய அடுத்த பிறவி நல்ல அட்வான்ஸ் பார்ட்டியில் சிறப்பான ஒரு சேவை அவருக்கு பாபா கண்டிப்பாக கொடுப்பார்னு நம்புகிறோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மதிப்பிற்குரிய சுந்தரேஷன் பாய் அவர்கள், நம்மை விட்டு பாபாவின் மடியில் சென்றிருந்தார். சுந்தரேஷன் பாயை நினைக்கும் பொழுதே ஞாபகத்தில் வருவது என்னவென்றால், அவர் பாபாவின் சேவைக்கு நிமித்தமான பெரியவர்கள். சுந்தரேஷன் பாயுடன் நான் பழகும் பொழுது அவர் சேவைக்கு நல்ல இன்ஸ்பிரேஷன் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கை சேவை என்பது மிக முக்கியமானதாக இருந்தது. சென்னையில் மிகப்பெரிய சேவைகள் எல்லாமே நெகஞ்சி அவரை பயன்படுத்தினார். அவரிடம் நான் கண்ட விசேஷ தன்மை என்னவென்றால், ஒரு குமாராக இருந்து ஞானத்தில் வரும்பொழுது கிட்டத்தட்ட 20-21 வயசுதான் இருக்கும், குமாராக இருந்து உலகிய வாழ்க்கையில் இருந்து வியாபாரி தானே, இப்ப எவ்வளவு மனிதர்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும், எவ்வளவு பேருடன் அவர் பழக வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் அவர் பாபா குழந்தையாக பெரியவர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளார். தாதி போன்றவர்கள், வகுப்பில் இருந்த சீனியர் சகோதரிமா வரும் பொழுது கூட இவர் டிரான்ஸ்லேஷன் செய்து அவருடைய மனிதர்களை எல்லாம் இடம் பிடித்துள்ளார். எந்த பாவனையோடு கூடி எந்த பாவனையாக சொல்றாங்களோ அந்த அதே பாவனையில் அவர் தமிழில் நமக்கு எடுத்து சொல்வார். அதே பாவனை, கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது. அது ஒரு விசேஷ தன்மை தான் அவரிடம் நாம் பார்த்தோம். ஒரு குமாராக இருந்து இவ்வளவு நாள் குமாராகவே இருந்தார் அப்படின்னா உண்மையிலே அது மிக சரி பெரிய சம்பவம் தான். ஒரு பலம், ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு பாதையிலே அவர் போய் தன்னுடைய உயர்நிலை அடைந்து விட்டார். அவரை நாம் பின்பற்ற வேண்டியது பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் எடுப்பது, பிறகு சேவையில் ஆர்வம் காட்டுவது, மற்றவர்களுக்கும் சேவையில் ஆர்வம் கொடுப்பது. இது நாம் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய குணமாக இருக்கிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நமது சுந்தரேசன் சகோதரர் சுந்தர நெல்லை தமிழிலே திருநெல்வேலி பாஷையிலே அவர் மேடையிலிருந்து பேசும் பொழுது மயங்காதவர்களே கிடையாது. தாய்மார்களாகட்டும், சகோதரர்களாகட்டும், குமார் குமார்களாகட்டும், பொறுப்பு சகோதரிகளாக ஆனாலும் கூட அவரோட பேச்சு அப்படி ஒரு மோட்டிவேஷ்னல் பேச்சு, அப்படி எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த பேச்சு பேசுவார். அந்த பேச்சு மூலமாக எல்லாருமே மனம் மகிழ்ந்தோம். இவரை மாதிரி பேசணும் பேச்சையே அவர் மூலமாக தான் கற்றுக்கிட்டோம். எப்படி ஸ்டேஜ் கோஆர்டினேட் பண்ணணும், எந்த மாதிரி மாநாடாக இருந்தாலும், மீட்டிங்காக இருந்தாலும், பட்டி நிகழ்ச்சியாக இருந்தாலும், அவரோட பேச்சு திறமை மூலமாக எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன், ஒரு புத்துணர்ச்சி கொடுத்தாரு. சுந்தரேசன் சகோதரர் எனக்கு 1983 வருஷம் சென்னை எம்யூசி கிரவுண்டில் நடந்த மேளாவிலிருந்து தெரியும். அப்போ தான் முதன் முதல்ல அவரை பார்க்குறோம். அப்போவே அவருக்கு நல்லா பேசுவார், அவர் பேச்சாற்றல் இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய சேவை அவர் கூட செய்கிற வாய்ப்பு கிடைச்சது. சுந்தரேசன் பிறகு பற்றி சொல்கிறதா இருந்தால், அவர் ஒரு எக்கே பிரேமி. இந்த எக்கியத்தின் மீது, பிரம்மகுமாரிகள் இந்த எக்கியத்தின் மீது அவருக்கு அளவு கடந்த ஒரு அக்கறை இருந்தது, ஒரு சிநேகம் இருந்தது. இப்போ முதல் முதல்ல வந்த ஆதரித்தனம் ஆனதுனால இப்போ முதல்லலாம் ரொம்ப கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. இந்த சேவை அதிகரிச்சிட்டே வரும்பொழுது தமிழ்நாடு கேரளாவில் சேவை நிறைய அதிகரிக்குது, நிறைய சென்டர் ஓப்பன் ஆகுது, நிறைய குமார் குமாரிகள் சரண்டர் ஆகிறாங்க. எண்ணிக்கை அதிகம் ஆகிறதை பார்த்து உண்மையிலேயே மனமகிழ்ச்சி அடைந்தார்.
எவ்வளோ வந்திருக்காங்க, அப்படியா இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா, இத்தனை பேர் பிரம்மகுமாராக இருக்காங்களான்னு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் கூட சமீப காலமாக இந்த 80ஆம் ஆண்டு விழாவுக்காக தமிழ்நாட்டில் ஒரு 7-8 டிஸ்ட்ரிக்டில் சேவை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அவர் கூட போய் நிறைய சேவையெல்லாம் பண்ணோம். இப்போ ஈரோடு சென்டருக்கு நிறைய தடவை வந்திருக்காரு, நிறைய பட்டி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு, சேவையும் நிறைய பண்ணியிருக்காரு. கூப்பிட்ட உடனே ஆஞ்சின்னு வந்துடுவார். அவர் நல்ல ஒரு பணிவாக நல்லா சேவை செய்யக்கூடிய ஆத்மா. அப்பேற்பட்ட உயர்ந்த நமது சிநேகி சேவா சாத்தி அந்த உயர்ந்த ஆத்மாவுக்கு எனது அன்பான சிரதாஞ்சலியை அர்ப்பணிக்கிறேன். அச்சா ஓம் சாந்தி. நாம் அனைவருடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய மூத்த சகோதரர் வி கே சுந்தரேஷன் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே இல்லை. அவர் நம்முடைய தமிழக மண்டலத்தில் ஒரு அழியாத நினைவு சின்னத்தை ஏற்படுத்திவிட்டு சென்றிருந்தார். அவரை பற்றிய நினைவுகள் வரும்பொழுது 1983 டிசம்பர் மாதம் சென்னையில் பெண்ணுசீக்கிரமில் ஒரு பெரிய மேலா உண்டாந்தது. அந்த சேவையில் வந்து ஒரு பீஸ் மார்ச்சு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போதான் முதல்ல நான் அதை பார்க்குறேன். அந்த பீஸ் மார்ச்சில் ரொம்ப சிறப்பாக அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே போனார். அது இன்னும் எனக்கு யாபகத்தில் அப்படியே பசுமையாக இருந்துருக்கு. அதெல்லாம் 1985 பாத யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வரைக்கும் நடந்து போன அந்த பாத யாத்திரையில் அவர் முன்னாடியே போய் எல்லா இடங்களும் ஏற்பாடு பண்ணுவார். டெய்லி சாயங்காலத்தில் நல்ல நல்ல கூட்டம் நிற்பாங்க, அழகாக சொற்பொழி வாழ்த்துவார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இந்த சகோதரர் வந்து நல்லா அழகாக டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார்னு நமக்கு தெரியும். மொழியை மட்டும் டிரான்ஸ்லேஷன் பண்ண மாட்டார், டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடியவங்க எந்த பாடி லாங்குவேஜ் பண்ணாங்களோ அந்த பாடி லாங்குவேஜை சேர்த்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அதே சமயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் நமக்கு தெரியும். ஒரு முறை வந்து வட இந்தியாவிலேருந்து ஒரு சகோதரர் வந்திருந்தார். அவர் ஏதோ ஒரு அவசரக்கால ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் நம்ம சகோதரர் வந்து அந்த விஷயம் வந்து நம்முடைய ஆத்மாக்கள் வரக்கூடாதுன்றதுனால அதை கட் பண்ணிட்டு மற்றவங்க விஷயங்களை அவர் சொன்னார். அந்த அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் கூட அவர் வந்து ரொம்ப பொறுப்பாக இருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணாருன்றது அதை எனக்கு மறக்க முடியல. ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்தவர் நிகழ்ச்சி. அந்த மாதிரி அவருடைய உற்சாகம், அவருடைய பணிவு, எங்கேயானாலும் சேவைக்கும் அவர் பண்ணிக்கிறார் சேவைக்காது. அதே மாதிரி நம்முடைய சகோதரிகள் சகோதரர்களை வந்து அவர் வித்தே கொடுக்க மாட்டார், எங்களுக்கு வித்தே கொடுக்க மாட்டார். ஏதோ ஒன்று ரெண்டு சகோதர சகோதரிகளாலே ஒன்று ரெண்டு தவறான விஷயம் இருந்தால் அவர் வந்து வந்து பண்ணாதவருடைய ஆனால் விட்டு கொடுக்க மாட்டார். அப்பேற்பட்ட நம்முடைய சகோதரர் இப்பொழுது நம்முடைய இல்லை. அவரை நீங்கள் இப்போ சரி கொடுத்தனாலே கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் மாபாவும் சொல்கிறார் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல கேட்பேன். நாங்கள் அவர் வந்து அடுத்த ஒரு நல்ல சேவைக்காக மாபாவே அழைத்திருக்காரு சொல்லியிருக்காரு. நாம் எல்லாமே அவங்களோட அந்த ஆத்மாவை வந்து கொண்டிருக்க வைப்போம். அவருக்கு நம்ம கொடுக்கொடி சித்தாந்தி சேர்க்கிறோம். ஓம் சாந்தி. நம்முடைய மதிப்பிற்குரிய ஆன்மீக மூத்த சகோதரர் சுந்தரேசன் பிரதர் கடந்த 45 ஆண்டுகளாக இந்த ஆன்மீக பாதையில் ஞானம் யோகம் தாரணை சேவைன்னு சொல்லிட்டு 4 சப்ஜெக்ட்லேயுமே அவர் வந்து முன்னணியில் வந்து இருந்தார். நல்ல சேவை பண்ணுவார். அதே சமயத்தில் வந்து தினச்சரியாக வந்து அட்டென்ஷன் வைப்பார். அமிர்தவேலை யோகா, முரளி கிளாஸு அதிலெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருப்பார். ஈவினிங் யோகாவும் வந்து டெய்லி வந்துடுவார். டெய்லி சாந்தி தாமத்தில் சாயந்தரம் யோகா கூறுவார். அதே சமயத்தில் காலையில் கிளாஸ் வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணது கிடையாது. ஹிந்தி கிளாஸ் வந்து கேட்பார். அதே சமயத்தில் ஃபுல் டேயில் வந்து நம்ம பார்த்த வரைக்குமே அவர் வந்து வேஸ்ட்டாக வந்து யார்கிட்டையுமே பேசி பார்த்ததே இல்லை. அவர் மோஸ்ட்லி கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப நல்லா அருமையாக பேசுவார். இந்த பேசும் கலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அவருக்கு நம்பர் ஒன்னாக இருந்தது. அதுலேயும் முக்கியமாக வந்து நான் பிகேஸு பிகேஸில் அவங்க கூட நிறைய பேர் திருப்தி அடைவாங்க. அந்த மாதிரி அவரோட பேச்சு திறமை வந்து இருந்தது. ரொம்ப நல்லா பேசுவார். நிறைய இப்போது சுங்குவா சத்திரத்தில் நடந்த ஒரு ஒரு ப்ரோக்ராம் எவ்வளோ
கான்ஃபரன்சஸ்லாம் நடந்தது, எல்லாத்துலேயுமே கோஆர்டினேஷன் வந்து பண்ணது எல்லாமே அவர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதாவது ரோசி பெஞ்சி வந்து ஒரு முறை வந்து நம்ம சுங்குவா சித்திரத்தில் அப்போ தான் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆன புதுசு. அப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 9th 10th ஒரு ப்ரோக்ராமு, +1 +2 அதில் வந்து லேடிஸ் தனியாக பிரதர்ஸ் தனியாக வந்து மொத்தம் 4 ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி டைமில் வந்து முதல் முறையாக நம்ம வந்து ப்ரோக்ராம்க்காக அரேஞ்ச் பண்ணி ஸ்கூல்ஸில் காலேஜஸில் நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபார்ம்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருந்தது. அப்போ வந்து ரோசி பெஞ்சி சண்டே கிளாஸு, அவங்க தான் சிங்கம் போல் கிளாஸ் எடுப்பாங்க. அந்த கிளாஸ் டைமில் அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக வந்திருக்கு, மொத்தம் ஒரு 4 ஃபார்ம் தான் ஃபில்லப் ஆகி வந்திருக்கு, இதுக்கு வந்து நிறைய தேவைப்படுறாங்க, நிறைய மாணவர்களை நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு கிளாஸ் எடுக்கும்போதே அவங்க வந்து சொல்லிட்டாங்க. கிளாஸ் முடிக்கும்பொழுது தான் சுந்தரேசன் பிரதர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வராரு. அப்போ தான் வராரு, நேராக வந்து மைக்கு வந்துட்டார். அவருக்கு வந்து அந்த ரோசி பெஞ்சு என்ன சொன்னாங்கன்னு அவருக்கு தெரியாது. நேராக மைக்கில் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த 4 குரூப்லேயுமே வந்து ஆள் ஃபுல்லாகிட்டாங்க, இனிமேல் ஒருத்தர் வந்தால் கூட அளவே பண்ண முடியாது, அகாமடேஷனே கிடைக்காது, அப்படி இப்படின்னு சொன்ன உடனே ரோசி பெஞ்சு அப்படியே சிரிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க மொத்தமே 4 ஃபார்ம் தான் வந்திருக்குன்னு. ஆனால் இவர் வந்து சொல்கிறாரு 4 ப்ரோக்ராமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ரோசி பெஞ்சு சிரிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. அதாவது கொஞ்சம் ஓவராக அப்படிலாம் சொல்லி ஊக்கம் முறிச்சா அதெல்லாம் கொடுத்து நிஜமாலுமே வந்து 10 நாள் தான் கேப், 10-15 நாள் தான் இருந்தது கேப்பு, ஆனால் எல்லாமே ஃபில்லப் ஆகிடுச்சு. 100 பேருக்கு மேலே எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி வந்து அவர் கொஞ்சம் ஊக்கம் முறிச்சாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுப்பார். அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் சிவராத்திரியில் பாபாவுடைய மெசேஜ் வரணும் அப்படின்றதுக்காக அதுக்கும் டே நைட்லாம் வந்து பாடுபட்டு எழுதி 4 பேஜு, அது வந்து மோஸ்ட்லி வந்து ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் அந்த தினமலரில் போடுவாங்க, அது மாதிரிலாம் வந்து செய்வார். அவருக்கு வந்து சேவை தான் உயிர் மூச்சு, அந்த மாதிரிலாம் நல்லா சேவை பண்ணியிருக்கிறாரு. இப்போ கூட வந்து பாபா சேவைக்காக தான் கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன், அட்வான்ஸ் பார்ட்டியில் போயிருப்பார். இன்னும் நல்ல அவர் வந்து நான் பாபா யூஸ் பண்ணிப்பார். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சுந்தரேஷ் பிரதர் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச மகான் ஆத்மா. அவருடைய விசேஷத்தை பத்தி சொல்லணும்னா, யாரும் பார்த்தாலும் இவருடைய முகத்தின் மூலமாகவும் இவருடைய திருஷ்டியோட என்தூசியாஸ்டிக்கு ஊக்கம் உற்சாத்த கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவாதாரி. அவருடைய மிக விசேஷம் எனக்கு தெரிஞ்ச வகையில், ஒரே யக்கியத்துக்கு இவர் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியுங்கிறத கவனம் செலுத்தி அதை பாக்கியமாக மாற்றி கொடுத்துருவார். அவருடைய இன்னும் சொல்ல போனால், என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட பழகின வகையில் அவர் யக்கிய ஸ்நேகம் சிஸ்டர்ஸுக்கு மிக 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 முக்கியத்துவம் கொடுத்து அவளை ஊக்கம் உற்சாகத்தை வளர்த்துனதை நான் பார்த்துருக்கேன். மொத்தத்திலேயே அவரை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால், இந்த தமிழகத்தினுடைய அநேக சென்டரை உருவாக்குறதுக்கு நிமித்தமாக இருந்திருக்காரு. கடைசியாக நான் சொல்லணும்னு என்ன பிரியப்படுறேன்னா, அவரை பற்றிய மெசேஜ் எல்லோரும் கேட்டு பிராமண பரிவாரத்துக்கு எல்லாமே தெரியும். பகவானே அவருடைய சேவையினுடைய ஆசீர்வாதப்பாளனை முடிஞ்சிட்டாருங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். என் அனைவருடைய ஆசீர்வாதம் அவருக்கு பர்பூராக இருக்கிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. புண்ணிய கணக்கு என்னும் பழம் இருக்க, பாவகர்மம் என்னும் காயை நம்ம சாப்பிட்றோமே, இந்த விஷயத்தில் நாம் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளவு வேலை செய்தால் கடைசியில் பாபா எவ்வளவு நிரகங்காரியாக இருந்தார், பணிவாக இருந்தார், நமக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தார். ஆக இந்த பணிவு ஆணவ மின்மை இதுவே நமக்கு கூடவே வரக்கூடிய பொக்கிஷங்களாகும். அதற்குத்தான் பாபா பழைய விகர்மங்கள் மீண்டும் எழாதிருக்க, பழைய சுபாவ சம்ஸ்காரங்கள் மீண்டும் தொந்தரவு செய்யாதிருக்க, யோக அக்னி அதாவது ஜுவாலாமுகி எரிமலை யோகத்தில் அவைகளை எரித்து விடுங்கள் என்கிறார். அந்த எவ்வளோ அழகான ஒரு சொல்யூஷன் தராரு இந்த விகாரங்களை எல்லாம் வெற்றி கொள்வதற்கு.
கூடவே சத்துவ தேவதா தர்ம சம்ஸ்கார சுபாவங்களையும் இந்த சங்கமிகத்திலிருந்தே நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கான சொமான்களையும் பாபா அள்ளி அள்ளி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். எனவே காலத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கர்மத்தின் விளைவுகளை தெரிந்து காலச்சக்கரத்தின் 5000 வருடங்களிலும் திருப்தியானதொரு வாழ்க்கை செம்மையாக வாழ்ந்திட பிரம்ம பாபாவை போன்று மீதமுள்ள நாட்களில் கர்ம யோகியாகவும் மகா தபஸ்வியாகவும் வாழ்ந்து கழிப்போம். ஓம் சாந்தி.